Hi, my dear sisters, I am your girlfriend. We welcome to my channel. In this video, we will talk about paramedical degree counseling cut-off predictions. அதாவது எந்த கட் ஆஃப் வளர்ந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எந்த கட் ஆஃப் வளர்ந்தால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க. என் கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்குது, நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு ட்ரை பண்ணலாமா, எனக்கு வந்து அட்லீஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கிடைக்குமா, இல்லை டாப் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜஸ்லாம் எனக்கு கிடைக்குமா, இல்லை அந்த காலேஜஸில் டாப் கோர்சஸ்லாம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு பலரான கொஷின்ஸ் வந்து உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த கட் ஆஃப் வந்தால் நீங்கள் தாராளமாக பயோடாமல் வெயிட் பண்ணலாம், இந்த கட் ஆஃப் மேலேருந்தால் ட்ரை பண்ணலாம், இந்த கட் ஆஃப் மேலேருந்தால் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ட்ரை பண்ணலான்னு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இஸ் கட் ஆஃப்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அதை வச்சு நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒரு 185 மேலேருந்தால் நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வெயிட் பண்ணலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 185 மேலேருந்தான் தாராளமாக கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வெயிட் பண்ணலாம். எல்லா கேட்டகரியுமே கேட்டகரி வைஸ் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தவிர 185 மேலே தான் தாராளமாக கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வெயிட் பண்ணலாம். 160 மேலே 150 மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு ட்ரை பண்ணலாம். 150 160, சரி அது கீழே இருக்கவங்க ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20-30 marks கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி 185 ஒரு 10-20 marks கம்மியாக இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். 185 மேலே இருந்தால் தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த டாப் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், டாப் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சிபிபிடி, பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் போன்ற நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 190+ எடுத்திருக்கணும். மேக்ஸிமம் 185 இல்லை 190+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜில் டாப் கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய காலேஜஸில் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் உங்களுக்கு பிஃபார்மே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் உங்களுக்கு டாப் கோர்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு 170+ மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 170-180+ மேலே இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ், அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் கிடைக்கும். அடுத்தடுத்த கவுன்சிலிங்கில் நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸை கவர்மெண்ட்டாக கூட மாற்றிக்கலாம். அதாவது கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் வேகன்சிஸ் இருந்தால், சீட் வேகன்சிஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டகரி வைஸ் உங்களுக்கு சீட் வேகன்சிஸ்லாம் இருக்குது, கட் ஆஃப்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் மாறும். அதேமாரி ரேங்க் லிஸ்ட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். இந்த வருஷம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்க்கு, இந்த வருஷம் எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வருது, அது ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். அதேமாரி எவ்வளோ எவ்வளோ கவுன்சிலிங் லேட்டாக நடக்குதோ அவ்வளோ உங்களுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ரேங்க் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த கவுன்சிலிங்கும் நடக்குது, மற்ற கவுன்சிலிங்கும் நடக்குது, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ஸ்லாம் நடக்குது. அதில் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு இதில் கட் ஆஃப் கம்மியாகிடும், அதில் போகிறோன்னா இதில் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 170+ நடந்தாலே வெயிட் பண்ணுங்கள், நம்ம பொறுமையாக இருந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது சைமன்டேனியஸாக வேறு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலாம். எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க. இது இப்போ வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை கிஸ் மேலிங் ஆகஸ் பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.